ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையுமே கேட்ட கதை மீண்டும் ஒரு முறை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு ஊரில் ஒரு சோமரி சிறுவன் இருந்தானாம். அவனுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள், வீடு, பேனா கத்தி இது எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஆனால் எந்த ஒரு வேலையுமே செய்யாமலே இந்த பொருட்கள்லாம் கிடைக்கணும்னு அவன் நினச்சியான். அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பையன்கிட்ட போய் சொல்கிறாரு, மேப்கின்னு ஒரு பறவை காட்டுக்குள்ளே இருக்கும், அந்த பறவையை தேடி கண்டுபிடிச்சி அதனோட சிறகுல நீ உப்பை தெளிச்சேன்னா உனக்கு கேட்குற எல்லாத்தையுமே உடனே தந்துடும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த பறவையினை தேடி அவன் ஒரு மாசமா காட்டுக்குள்ளேயே தேடி தேடி திரியறியான். ஒரு நாள் அவனோட பேரை சொல்லி யாரை கூப்பிட்ற மாதிரி தோணுது. யாருன்னு பார்த்தா அது மேப்கி பறவை. அந்த பறவை அந்த சிறுவன்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, நான் உன்னோட ஆசைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றுறேன், ஆனால் நான் சொல்கிறபடி நீ நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உன்னோட ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லித்தான். இந்த பறவை முதலாவது என்ன கட்டளையிட்டுச்சுன்னா, தன்னோட மூக்கை சுத்தம் பண்ணுறதுக்காண்டி ஒரு கத்தி வேணும், அதனால் கத்தி கொண்டு வான்னு சொல்லித்தான். அவனும் சரின்னு சொல்லிட்டு போகிற வழியில் இருக்கிற பழங்களை எல்லாம் பறிச்சுட்டு பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட விற்றுட்டு ஒரு பேனா கத்தியை வாங்கிட்டு போய் அந்த பறவைகிட்ட கொடுக்குறான். அடுத்து அந்த பறவை என்ன கட்டளையிட்டுச்சுன்னா, அது ஒரு மோட்டர் சைக்கிளை வாங்கிட்டு வான்னு கட்டளையிட்டுச்சான். அதனால் சோம்பேறியாக இருந்த அந்த பையன் கடுமையாக உழைச்சி ஒரு பைக்கை வாங்கிட்டு வந்து அந்த பறவைக்கு முன்னாடி போய் நின்னியான். இப்போ எனக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை, அதனால் நீ ஒரு வீடை கட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சான் அந்த பறவை. அவனும் 5-6 வருஷம் கடினமாக உழைச்சி ஒரு வீடு கட்டிட்டு அந்த பறவை இருக்கிற இடத்துல வந்து அந்த பறவை கூட்டு போகிறதுக்காண்டி வரையான். நீ என்னோட சிறகின் மீது உப்பு தெளிக்கல தானே வந்த, நீ இப்போ தாராளமாக உப்பு தெளிக்கலான்னு அந்த பறவை சொல்லிச்சான். அவனும் உப்பு தெளிக்கிறான், உன்னோட ஆசைகள் எல்லாம் கூறுன்னு அந்த பறவை கேட்டுச்சு. அவனுக்கு ஆசைப்பட்டது 3 விஷயம்தான், ஒன்று பேனா கத்தி, பைக்கு, அப்புறம் இருக்கிறதுக்கு ஒரு வீடு. அது மூணுமே அவன்கிட்ட இருக்குது. அவன் ஆசைப்பட்ட எல்லா பொருளுமே இப்போ அவங்கிட்டயே இருக்குது. என்ன கேட்குறதுன்னே தெரியலை. காலம் அதிகமானதுனால அந்த பறவையும் பறந்து போகுது. நீ என்னை ஏமாத்திட்டேன்னு அந்த சிறுவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அந்த பறவை சொல்லிச்சான், நான் தான் உன்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டேல, அப்புறம் என்னன்னு சொல்லிச்சான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம உழைக்காமல் எந்த ஒரு ஆசையும் நிறைவேறாதுன்னு.